கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுக்காக அடியேன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். கவனமாய் கேளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 11:9-10 வாலிபனை உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கிப்போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. அன்பான வாலிப தம்பி தங்கைகளே, இந்த நாட்கள் வாலிப நாட்கள், மிகவும் அருமையான ஒரு நாட்கள். ஒரு வாலிப தம்பியோ தங்கையோ இந்த வாலிப நாட்களில் தன் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் நல்ல நினைவுகளோடு வாழ வேண்டும். இருதயம் பூரிப்பாக இருக்கலாம், சந்தோஷப்படலாம் வாலிப நாட்களிலே. ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்கேற்ற விஷயத்தில் வளரும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் மனதிலே இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் தீங்கான எண்ணத்தையும் அகற்றிவிட்டு உன் வாழ்நாட்களை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடு. உன் வாலிப நாட்களை கர்த்தருக்காக செலவிடு. உன் வாலிப நாட்களை நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டுமாம். உன் வாழ்நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாம். நீ கர்த்தரை மட்டும் நினைத்துக்கொள். வாலிப பிராயம் மிகவும் அருமையான ஒரு பிராயம். இந்த பிராயத்திலே கர்த்தர் வாலிபர்களை விசேஷமாக எடுத்து நிறுத்த விரும்புகிறார். ஆகவே வேதத்தில் காணப்படுகிற வாலிபர்கள் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்களோ, அதே போல் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது எது? செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். ஆம், அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, இன்றைக்கு உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். சங்கீதத்திலும் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று. ஆக தேவ சமூகத்திலே நம்மை நாமே காத்து கொள்வோம். வாலிப பிள்ளைகளே, உங்களை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நன்மையால் நிறைத்து உங்கள் வாழ்நாட்கள் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார், நன்மையால் நிரப்புவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி அன்பு வாலிப தம்பி தங்கைகள் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க, இந்த வாலிப நாட்களை தங்களை உமக்கென்று அர்ப்பணிக்க கிருபைத்தார் ஆண்டவரே. வாலிப பிராயங்களில் வரக்கூடிய பாவ சாபங்கள் போராட்டங்களிலிருந்து வாலிப பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளும் அப்பா, ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.